நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் ஒட்டுமொத்த அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை 2023 செப்டம்பர் 18 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. ஒடிசா கடலோரம் உருவாகி உள்ளே நகர்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது குஜராத்தில் ராஜஸ்தான் மற்றும் குஜராத் இடைப்பட்ட பகுதியை மையமாக வைத்து மகாராஷ்டிரா முதல் மகாராஷ்டிராவின் வடக்கு எல்லை முதல் குஜராத்தை மையமாக வைத்து மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. குஜராத்தில் கன மிக கன மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. இது வரக்கூடிய மணி நேரங்களில் அகமதாபாத் வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்து துவாரகா வழியாக அரபிக்கடலில் இறங்க இருக்கிறது. புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாவதற்கான காற்று சுழற்சி வங்கக்கடலில் ஒடிசா கடலோரம் உருவாகிவிட்டது. அதுவும் வடகிழக்கு மாநிலங்கள் முதல் ஒடிசா வரைக்கும் மழைப்பொழிவை தொடக்கி இருக்கிறது, மெல்ல தீவிரப்படுத்த இருக்கிறது. இதனிடையே தமிழ்நாட்டில் கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசத்தின் தெற்கு பகுதியில் வெப்பசலன காற்று சுழற்சி மழை, வெப்பசலன தென்மேற்கு பருவமழை இணைந்த மழைப்பொழிவு தீவிரமடைந்திருக்கிறது. இந்த தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவின் கடலோரப் பகுதி மற்றும் ஆந்திர பிரதேச மழைப்பொழிவானது படிப்படியாக அதிகரித்து காணப்படும். மழைப்பொழிவு தமிழ்நாடு, கேரளாவை பொறுத்த வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். புதுச்சேரியிலும் மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும், பரப்பில் அதிகரிக்கும், நேரத்திலும் அதிகரிக்கும், அளவிலும் அதிகரிக்கும். தமிழ்நாட்டில் வட மாநிலங்கள் நோக்கி பயணிக்கக்கூடிய நிகழ்வு இது ரெண்டு மட்டும்தான். ஒடிசாவில் இருப்பது அரபிக்கடலில் மேற்கு நோக்கி பயணிக்க இருக்கிறது. புதிதாக அதாவது குஜராத்தில் இருப்பது அரபிக்கடலில் மேற்கு நோக்கி பயணிக்க இருக்கிறது. புதிதாக உருவாகக்கூடிய ஒடிசா நிகழ்வானது வட இந்திய நிலப்பகுதி நோக்கி, உத்தரப்பிரதேச மத்திய பிரதேசம் நோக்கி பயணிக்க இருக்கிறது. இந்த ரெண்டு நிகழ்வும் முடிந்த பிறகு தென்மேற்கு பருவமழை வட மாநிலங்களில் பின்வாங்கிவிடும். அதற்கு அடுத்ததாக உருவாவது எல்லாமே ஆந்திர பிரதேசம் வழி தெலுங்கானா என்ற அமைப்பை ஏற்படுத்தும். ஆந்திர பிரதேச கரையோரமாக அக்டோபர் முதல் வாரத்தில் புயல் ஒன்று அமைய இருக்கிறது. இதனால் தென்மேற்கு பருவமழை கேரளா, கர்நாடகாவில் தீவிரமடையும். இப்படி அக்டோபர் மூன்று வாரமும் மூன்று நிகழ்வு இருக்கிறது. கேரளா, கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் உட்பட அனைத்து அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளையும் தென்மேற்கு பருவமழை அக்டோபர் முதல் மூன்று வாரம் தீவிரமடையும். செப்டம்பர் இறுதி வாரத்திலிருந்தே, இறுதி நாட்களிலிருந்து கண்டிப்பாக தீவிரமடையும். இப்போது இருக்கக்கூடிய மழை உங்கள் மனதிற்கே விட்டுவிடுகிறேன். இப்போது இருக்கக்கூடிய மழைப்பொழிவு தொடர்ந்து படிப்படியாக அதிகரிக்கும். தமிழ்நாட்டில் கேரளா, கர்நாடகாவிலையும் படிப்படியாக அதிகரிக்கும். இம்மாத இறுதியிலிருந்து தென்மேற்கு பருவமழையும் தீவிரமாக இருக்கும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் காற்று சுழற்சி, கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாக தென்மேற்கு பருவமழை இணைந்த மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே இருக்கும். அக்டோபர் மூன்று வாரம் மேலும் தீவிரமடைந்து அக்டோபர் 20 வரைக்கும் தென்னிந்தியாவிற்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா வழியாக நிகழ்வு பயணிக்கும். ஆனால் புயல் ஒன்று அக்டோபர் முதல் வாரத்தில் உருவாகும். தீவிர புயல், அதாவது வெரி சிவியர் சைக்ளோன் வரைக்கும் கூட போகலாம். அந்த புயல் ஆந்திர பிரதேச கரையை நெருங்கி ஒடிசாவை நோக்கி திசை மாறலாம். கரை கடந்து ஒடிசா கடலோரம் வழியாக வடக்கு நோக்கி போகலாம், அல்லது ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா வழியாகவும் போகலாம். அது எங்கே அமைந்தாலும் ஆந்திர பிரதேசத்தை நெருங்கிவிட்டாலே கேரளா, கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துவிடும். ஆகவே மழைப்பொழிவு, தென்மேற்கு பருவமழை அக்டோபர் முதல் வாரத்திலிருந்து மூன்று வாரம் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. தமிழ்நாட்டிலும் வெப்பசலன காற்று சுழற்சி மழைப்பொழிவை கொடுக்கும். அக்டோபர் 20 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தென்னிந்தியாவில் வலுத்திருக்கும். அக்டோபர் 20 27 வரைக்கும் வடகிழக்கு பருவமழைக்கான காற்று திசை மாறுதல், அதிலும் மழை இருந்து கொண்டே இருக்கும். அக்டோபர் இறுதியில் தான் வடகிழக்கு பருவமழை தொடங்கும். அக்டோபர் இறுதி 27 மேலே 31 வடகிழக்கு பருவமழை தொடங்கி நவம்பர் டிசம்பரில் சிறப்பானது ஒரு வடகிழக்கு பருவமழையை கொடுக்கும். கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு மிகுதி தான். இலங்கை, அந்தமான் இடைப்பட்ட பகுதியில் கடல் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. கடல் நீரோட்டமும் வலுவாக வெப்பத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது. மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதி, மாலத்தீவு சோமாலியா இடைப்பட்ட பகுதியிலையும், நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது எல்லாமே வடகிழக்கு பருவமழையை சராசரிக்கு மிகுதியாக கொடுக்கும் அமைப்பு தான். ஆகவே எல்நினோ குறித்து கவலைப்பட வேண்டவே வேண்டாம். எல்நினோ பசிபிக் பெருங்கடலில் இருக்கும். அது இருந்தாலும் அதை விட வலுவான அமைப்பு நம்முடைய
முக்கடலிலும் இருக்கிறது, தென்சின கடற்பகுதியில் இருக்கிறது, நிலண்டு கொண்டு இந்திய பெருங்கடலில் இருக்கிறது. ஆகவே வானிலை அதிக மழைப்பிடிப்பை கொடுப்பதற்கு வானிலை அமைப்புகள் சாதகமாக அமையும். கடல் அமைப்பு, வளிமண்டல அமைப்பு எல்லாமே சாதகமாக அமையும். ஆகவே வடகிழக்கு பருவமழை இதை விட சிறப்பாக இருக்குது. ஆகவே இனிமேல் வறட்சி என்ற பிரச்சனையே இருக்காது, மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் எல்லா நாளும் மாலை இரவு மழைப்பொழிவாக. ஆகவே வரக்கூடிய இந்த இருக்கக்கூடிய இப்போ இரண்டு இருப்பது உருவாகிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வும், ஏற்கனவே கடந்து கொண்டிருக்கூடிய குஜராத்தில் கூடிய நிகழ்வும் நிறைவடைந்த பிறகு தென் மாநிலங்களுக்கு மழை கொடுக்கும் அமைப்பாக அமையும் என்பதில் மாற்றமில்லை. தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.